ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டம் 1995 நவம்பர் 1 திருச்சி மாவட்டத்தில் இருந்து தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இம்மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் கள்ளங்குறிச்சி மாவட்டமும், தெற்கு பகுதியில் திருச்சி மாவட்டமும், மேற்கு பகுதியில் நாமக்கல் மாவட்டமும், கிழக்கு பகுதியில் அரியலூர் மாவட்டமும் எல்லை பகுதியிலாக அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டம் மிகவும் கனிம வளம் செழிப்பானது. செலஸ்கி, சுண்ணாம்புக்கல், கங்கர் மற்றும் பாஸ்பெட் முடிச்சுகள் இம்மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காணப்படுது. குன்னம் மற்றும் வேப்பந்தட்டை பகுதிகளில் செங்கற்கள் அதிகமாக தயாரிக்கப்படுது. இறையூர் சர்க்கரை ஆலை, உடுமியம் தனலட்சுமி சீனிவாசன் சர்க்கரை ஆலை, நாரமங்கலம் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி ஆகியவை இம்மாவட்டத்தின் முதன்மை தொழிலாக விளங்குது. விவசாயம் இந்த மாவட்டத்தின் முதன்மை தொழிலாக விளங்குது. இம்மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பு 175,739 ஹெக்டர்கள் ஆகும். இதில் 93,589 ஹெக்டர்கள் சாகுபடி செய்யப்படுது. இந்த மாவட்டத்தின் முக்கிய பயிர்களாக பருத்தி மற்றும் மக்காச்சோளம் விளங்குது. தமிழ்நாட்டிலேயே பருத்தி மற்றும் மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடக்கூடிய மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் விளங்குது. தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய சின்ன வெங்காயம் உற்பத்தியில் 24% பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைவிக்கப்படுது. தமிழ்நாட்டிலேயே சின்ன வெங்காய உற்பத்தியிலேயே இந்த மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு. இந்த மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் பரப்பளவில் 80% அளவிற்கு மானாவாரி விவசாயம் செய்யப்படுது. மானாவாரி மாவட்டமாக இருந்தாலும் உணவு தானிய உற்பத்தியில பெரம்பலூர் மாவட்டத்தில் சராசரியாக வருஷத்துக்கு 400,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி செய்யப்படுது. இந்த மாவட்டத்தில் நெல், கடலை, கரும்பு, மக்காச்சோளம், கம்பு மற்றும் முந்திரி ஆகியவை அதிகமாக பயிரிடப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை இப்ப பார்க்கலாமாங்க. ரஞ்சன்குடி கோட்டை. இந்த கோட்டை பெரம்பலூரில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அழகிய கோட்டையாகும். கிமு 17 கட்டப்பட்ட இந்த பழமையான கோட்டை தற்போது இந்திய தொல்பொருள் அகவை கழகத்தின் பராமரிப்பில் இருக்கு. கிபி 1751 ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் இடையில் நடைபெற்ற வாலிகுண்டா போர் நடைபெற்ற இடமாக இந்த கோட்டை விளங்குது. முகலாய மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. விசுவக்குடி நீர்த்தேக்கம். வேப்பந்தட்டை அடுத்துள்ள விசுவக்குடியில செம்மலை, பச்சைமலை ஆகிய மலைகளை இணைச்சி கல்லாற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டு இருக்கு. இந்த அணை பெரம்பலூரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சி இருக்கு. சாத்தனூர் தேசிய கல்மர பூங்கா. இந்த பூங்கா பெரம்பலூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சாத்தனூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற தேசிய கல்மர பூங்காவாகும். இங்கு காணப்படும் கல்மரம் 120 பில்லியன் ஆண்டு பழங்கால மரம் கல்லாக மாறி இருக்கலாம் என கூறப்படுது. கல்லுருவாகிய இம்மரம் 18 மீட்டர் நீளமுடையது. 120 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தினால அடித்து வரப்பட்ட கடல் பிராணிகள், மணல், களிமண் இவற்றால் மூடப்பட்டு கடலின் அடியில் அமைந்திருக்கு. கடலோர பகுதியில் தளர்த்து வளர்ந்த மரங்களும் அடித்து வரப்பட்டு பிராணிகளுடன் கடலில் அமைந்து காலப்போக்கில் கல்லுருவாக மாறியிருக்கு. சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் திருக்கோவில். சிலப்பதிகார காவிய நாயகியான கற்புடை தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு ஏற்பட்ட அதிதியைக் கண்டு கோபத்தினால மதுரையை எரித்துவிட்டு பின்பு மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கும் வேளையில் இத்தலம் அடைந்து அமைதி கொண்டால் என கூறப்படுகிறது. வாரத்தில் திங்கள் வெள்ளியாக 2 நாட்கள் மட்டுமே இக்கோவில் திறந்து பூஜை நடைபெறும். மற்ற நாட்கள்ல அம்மன் அருகில் இருக்கக்கூடிய மலையில் வாகசம் செய்யப்படுவதாக நம்பப்பட்டு வருது. இக்கோவில் பெரம்பலூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாச்சூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. கோரையாறு அருவி. இந்த அருவி வேப்பந்தட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய கோரையாறு கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பச்சை மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவியை பார்க்கறதுக்கு கோரையாறு கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு பகுதியில் நடந்து போகணும். இந்த அருவியில தண்ணீர் கொட்டும் இடத்துல 60 அடி ஆழம் கொண்ட நீர்த்தேக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த அருவியில சாதாரணமா மழை பெஞ்சா கூட நீர் கொட்டிட்டு இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. குறிப்பாக அக்டோபர் டு டிசம்பர் மாதங்களிலேயே இந்த அருவியோட சீசன்களாகும். ஸ்ரீ பால தண்டகிதபாணி திருக்கோவில் செட்டிக்குளம். இக்கோவில் பெரம்பலூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் என்னும் ஊரில் மலையின் மேல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பெரம்பலூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில செட்டிக்குளம் என்ற ஊர்ல மலையின் மேல அமைஞ்சிருக்கு. சுமார் 240 படிக்கட்டுகள் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். மயிலுற்று அருவி. இந்த அருவி பெரம்பலூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மேற்கு எல்லையாக விளங்கக்கூடிய பச்சை மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவி வருஷத்தோட பெரும் பகுதி வறண்டு காணப்பட்டாலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெய்யக்கூடிய மழையினாலே செழிப்புற்று பெரும்பாலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாக விளங்குது. ஆனைக்கட்டி அருவி. இந்த அருவியும் லாடாபுரம் மயிலாற்று அருவி
பகுதிக்கு வடமேற்கு பகுதியில் பச்சைமலையில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பெரியார் பூங்கா. இந்த பூங்கா பெரம்பலூர் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலமாக விளங்குது. பிரம்மரிஷி மலை. பெரம்பலூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் எழும்பலூர் அருகே பிரம்மரிஷி மலை அமைஞ்சிருக்கு. உலகில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் தலையாட்டி சித்தர் உள்பட 210 சித்தர்கள் இன்றளவும் இந்த பிரம்மரிஷி மலையில் வாழ்வதாகவும், அவர்கள் பல வினோத செயல்பாடுகளை செஞ்சிட்டு வர்றதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டு வராங்க. கரடு முரடான கற்கள் இருந்த பாதையில மலை ஏறி தமிழ் மன்னர்கள் கட்டிய பழமை வாய்ந்த கோவில்களையும் பார்த்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தியும் இந்த வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி, நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு ஆல் இன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல எந்த மாவட்டத்தோட சுற்றுலா தலத்தை தெரிஞ்சுங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.